ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் வரக்கூடிய ப்ராப்ளம், பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு மங்கு தான் வந்து ஃபேஸில் வந்து வருது. ஸோ மங்குனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளாக் டாட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கின்னோட வந்து மெர்ஜ் ஆகியிருக்கும், அப்படியே வந்து ஸ்கின்னோட வந்து அட்டாச்சாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாய்ஸுக்கு தான் வரும், கேர்ள்ஸ்க்கு தான் வரும் அப்படிலாம் இல்லை, ஈக்குவலாக எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும், சாரி வரும். ஸோ இது வந்து ஸ்ப்ரெட் எல்லாமே ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து மங்கு வந்து ஒரு சில டைமில் வந்து சில ஏஜ் குரூப்ஸ்க்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு ஈஸியாக வந்து 2 ஸ்டெப்ஸில் வந்து எப்படி அந்த மங்கு வந்து விரட்டலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே வந்து இந்த மங்கை வந்து பை பை சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா மில்க் வந்து எடுத்துக்கோங்க. அது மெயின் காய்ச்சாத பால் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 1/2 லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்வீஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பால் வந்து கெட்டியாகும் அப்போது. ஸோ அப்போ வந்து உங்களோட ஃபேஸில் போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து கையிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு வந்து எடுத்துக்கோங்க, காட்டன். ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்ம காட்டனில் தான் டிப் பண்ணிவிட்டு, காட்டனில் டிப் பண்ணிட்டு தான் நம்மளோட ஃபேஸில் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் ஒரு காட்டன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அதில் டிப் பண்ணிவிட்டு உங்களோட எங்கே உங்களோட ஃபேஸில் வந்து மங்கு இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி வந்து காட்டுறேன். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு 7 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோஸ்லலாம் வந்து மங்கு இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்டெப் தான். ஸோ லெமன் வந்து லைட்டாக வந்து ஸ்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஜாதிக்காய் இருக்குல்ல, அதை வந்து இழைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கல் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இழைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இழைச்சிங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து வந்து ரெடி ஆகிட்ருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எங்கெல்லாம் உங்களோட ஃபேஸில் மங்கு இருந்துச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பண்ணிங்களோ, ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மங்கு போக போக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த செகண்ட் ஸ்டெப். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து மங்குக்கு வந்து என்ன ப்ராப்ளம், என்ன சொல்யூஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் வந்து பார்த்துப்பீங்க. ஸோ மங்கு வந்து ஈஸியாக வந்து மங்குக்கு வந்து பை பை சொல்லலாம். ஸோ ஈஸியான ஒரு 2 ஸ்டெப் வச்சு உங்களுக்கு வந்து மங்கு ப்ராப்ளம் வந்து சரி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 1 டே 2 டே ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. ஸோ தொடர்ந்து ஒரு 7 டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கே நல்லா வந்து அந்த மங்கு வந்து மறையறதுக்கு நல்லாவே நீங்களே வந்து கண்குளிர வந்து பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ். ஸோ இதோட வந்து நான் வந்து பாய் சொல்லிக்கலாம்னு இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், நம்மளோட சேனல் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டாடா, சி யூ, டேக் கேர்.